போற்றிசை தின்னுயிர் மன்னும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மெற்றிசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாய் கூற்றுதை தானையான் கூறுகின்றேனே. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கடவுள் வாழ்த்து திருமந்திரத்தில் இரண்டாவது பாடல். முதல் பாடலில் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஒட்டுமொத்த சரித்திரத்தையும் ஒரு ரவுண்டு கொடுத்துருந்தார். இப்போது இதில் அதே மாதிரி தான் நான் வரிவரியாக படிக்கிறேன். போற்றிசை தின்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை மேற்றிசைக்குள் திசை தென் திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதை தானையான் கூறுகின்றேனே. வாழ்க வளமுடன். இது பாருங்க, நான் வரிசையாக விளக்கமாக படிச்சிடறேன், உங்களுக்கு அடுத்து பாட்டை பரிசு தெளிவாக புரிஞ்சிடும். போற்று போற்றி செய்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை. எல்லாம் உள்ள இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உயிருக்குள்ளாக மண்ணி நிற்கின்றான். ஆச்சுங்களா? அப்போது நம்ம எங்க இருக்கிறான் இறைவன், யாரு இறைவன், எங்க இருக்கிறான், எங்க இருக்கா? அட, உன்னோட உசுரா இருக்கிறதே இறைவன் தான். ஆச்சுங்களா? போற்றி செய்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை. நம் உயிரின் ஆழத்தில், உயிருக்கு உள்ள போனா இறைவன், உயிருக்கு வெளியில வந்துட்ட மனம் காந்தம். அந்த வெளியே அது இன்னும் வெளியில வந்துச்சுன்னா ஐம்புலன்கள் வெளியில வருது. ஆச்சுங்களா? சிம்பிள். இன்னும் நிறைய பாடல்கள் நம்ம பார்க்கும்போது தெளிவா நான் திருமூலர் சொல்றதை விளக்கிட்டு வந்துடுவேன். இப்போ இந்த இந்த லைனுக்கு அளவான விளக்கத்தை நம்ம பார்க்குறோம். போற்று சேர்த்து இன் உயிர் மண்ணும் புனிதனை. இறைவன் எங்கே இருக்காரு? நம்முடைய உயிரினுள்ளாக மண்ணி இருக்கின்றான். உயிரினுள்ளாக ஆணுக்கு விந்து சக்தியாகவும் பெண்ணுக்கு நாத சக்தியாகவும் இருக்கின்றான். ஆச்சுங்களா? போற்று சேர்த்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை. அப்புறம் அடுத்தது வந்து தி எக்ஸ்ட்ரீம். ஆச்சுங்களா? நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை. ஆச்சுங்களா? இது பாருங்களேன், சாதாரணமாக ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க. ஒரு ஆண் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகும்போது துணையாக யார் வரா? ஒரு பெண் வரா. கரெக்டுங்களா? ஒரு பெண் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகும்போது துணையாக யார் வரா? ஒரு ஆண் வரா. கரெக்டுங்களா? அப்போது இது ஒரு நல்லது கெட்டது எல்லாம் கலந்துருக்கு. ஆனால் யோகிகளுக்கு என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. நாலு திசைக்கு நீ போனாலும், ஆச்சுங்களா, நீ எந்த திசைக்கு போனாலுமே நாதனாக உனக்குள்ளாக இருக்கிறான். யார் மாதிரி? வாழ்க்கை துணையாக வரும் மாதுவை போல. ஆச்சுங்களா? எப்படி? நாலு திசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை. ஆச்சுங்களா? நல்ல மாதுக்கும் நாதனை. அப்போ நாதன்னா என்ன? நாதம்னா என்னன்னா ஆண்கள் தன்னுடைய உயிராற்றலை மேலே கொண்டு வந்து, நாதம்ங்கிறது வாழை ஆகுனை துரிய மனோன்மணிய சக்கரங்கள் மேல்நிலையில் நம்முடைய உயிராற்றலை வைக்கும் போது இங்கு இறைவன் நல்ல துணையாக வருகின்றான். ஆச்சுங்களா? அது யோகிகளுக்கு, குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் அது அது தனக்குள்ளாகவே தன்னுடைய சீக்குவலான பாதி இருக்குது, அது இறைவனே இருக்கிறான் அப்படிங்கிறதான் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு ஒரு பெண் துணை போல, ஒரு ஆண் துணை போல, அதே மாதிரியே ஒரு யோகிக்கு ஒரு மாதுவை போல இறைவனே நாதத்தில் இருக்கிறான். நாதத்திற்கு கொண்டு வரும்போது அதுவே நல்ல மாதுக்கு இணையான துணையாக மாறிவிடுகிறது. நாலு திசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை. அடுத்தது மேல் திசைக்குள், நான் இப்போ சொன்ன நாதன் சொன்னேன் இல்லைங்களா, மேல் திசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதை தானையான் கூறுகின்றேனே. யோசி பாருங்க, மேல் திசைனா நம்ம உடல்ல மேல், அப்புறம் தென் திசைனா நம்முடைய கீழுக்கிற மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கு. அப்போ என்ன சொல்றாரு? மேல் திசைக்குள்ளாக நம்முடைய உயிரை மேலே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அப்போ தென் திசைக்கு ஒரு வேந்தனாகி, ஆச்சுங்களா, நம்முடைய உயிரை நம்ம மேல் திசைக்குள் கொண்டு வந்துட்டா, மேல் திசைக்குள் கொண்டு வந்துட்டா தென் திசைக்கு ஒரு வேந்தனாக ஈசனே நின்று கூற்றுதை தானையான் கூறுகின்றேனே. யமனை எட்டி உதைப்பான் நான் கூறுகின்றேனேங்கிறார். எவ்வளோ அழகு பாருங்க, எவ்வளோ அழகு பாருங்க. இப்போ இதில் என்ன சொல்றார்? ஒரு யோகி, ஒரு ஆன்மீகத்தில் பயணிப்பவனுக்கு இதுக்கு மேலே என்ன ஷூரிட்டி? ரெண்டாவது பாடல்,
கடவுள் வாழ்த்து பாட்டில் ரெண்டாவது பாடலில் எவ்வளோ ஷூரிட்டி தர்றாரு பாருங்க. திருமூலர் போற்றிசை இறைவன் எங்கே மண்ணி இருக்கான், அவனோட உயிரில் தான்ப்பா இருக்கான். அந்த உயிர் நீ மேல்நிலையில் கொண்டு வந்து தவத்திலும் ஆளும்போது என்னாகிறான்னா, குடும்பத்தில் இருப்பவர்களெல்லாம் துணையை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறார்களே, அதை விட பல மடங்கு நல்ல துணையாக உன் கூடவே இருக்கின்றான். அப்புறம் நீ மேலே கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிற ஆற்றல் காரணமாக நீ யமனை கூட எட்டி உதைத்து விடலாம். பாருங்களேன், சிம்பிள். அப்போ இது நான் வரிசையை படிக்கிறேன், உங்களுக்கே புரியும். இதில் எந்த ஒளிமறை இலைமறையெல்லாம் கிடையாது, தெளிவாக அவர் போட்டிருக்காருல. போற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை, நால் திசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை, மேல் திசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதைத்தானையான் கூறுகின்றேன். வாழ்க வளமுடன்.